வணக்கம். நாம் இப்போ இருக்கிறது ஒரு விவசாயியுடைய நிலத்தில். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிம்பாங்க. அது என்னங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது விவசாயிங்க தன் விளைந்த பொருட்களை வந்து அதில் உள்ள எல்லா தூசு தும்பெல்லாம் காற்றுல இருக்கும்போதே கரெக்டாக முறத்தில் எடுத்து தூத்திக்குவாங்க. அது என்ன நம்ம பார்ப்போமா? இதுதாங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். முறத்தில் எடுத்து அப்படியே மேலே விடுவாங்க. இந்த காற்று அப்படியே வந்து அதில் உள்ள சக்கை எல்லாம் நீங்கிரும். இது வந்து ஹார்ஸ் ஃபீட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிற கொள்ளுங்க. இதில் ஆண்மை சக்தி அதிகமான சக்திகள்லாம் உண்டு. இதில் இந்த காற்றுள்ள போது தூற்றிக்கொள் அப்படிம்போம் இல்லையா, இது தாங்க. இந்த பாருங்கள், இந்த காற்று அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இதிலிருந்து எல்லா தூசியும் எல்லா பக்கம் போகும். இதுதாங்க காற்றுள்ள போது தூற்றிக்கொள் இந்த பழக்கம். சரி, இதெல்லாம் விவசாய பூமி. தூரத்தில் உள்ளது பார்த்தீங்கன்னா அண்ணா, அது செண்டு மல்லியா? குண்டு மல்லி, குண்டு மல்லி செடி. இந்த வருஷம் எல்லாம் 6000 வரைக்கும் போச்சு மாமாவா? அப்போ ஒரே பூ கூட நீங்கள் அறுக்கல. சரி, காற்றுள்ள போதே தூற்றிக்கோள். அம்மா தூத்துறாங்க பார்த்தீங்களா? ஏங்க, எங்கேயாவது போய் குளத்தில் கொட்டையில் விழுந்து சாவிட அப்படிம்போம் இல்லையா? சாவரத்துக்கும் தண்ணி இல்லைங்க. இந்த பின்னாடி தான் கொட்டை இருக்குது பார்த்தீங்களா? இந்த வைகோ வைகோன்னு ஒரு ஆள் ஊர் பூரா பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு பாருங்க. கருவேலஞ்செடி நீக்கடா, கருவேலஞ்செடி நீக்கடான்னு. இதுதாங்க இந்த கருவேலஞ்செடி. இது ஒரு குளங்க. நான் சின்ன வயசில் வந்திருக்கேன், 1970s 1980s பீரியடில் வந்திருக்கேன். ஒரு அழகான குளம் இருக்கும். அந்த குளத்துலேருந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே தண்ணி பாயும். கீழே தாமரை ஏரின்னு இருக்கும், அது வரைக்கும் லிங்க் ஆகும். இன்றைக்கி அந்த குளம் இருக்குது. வடிவேல் சொன்ன மாதிரி கிணறு காணும், கிணறு காணும்னா குளம் இருக்குது, தண்ணி இல்லை. குளம் இருக்குது, தண்ணி வரத்து விஷயம் இல்லை. இந்த விவசாயிங்க அண்ணா, இல்லை தண்ணியெலாம் பார்த்துக்கிறீங்களா? இப்போ தண்ணி வருது அதில் அண்ணன் கழுத்தில் செயின் இருக்குது, குளத்தில் தண்ணி இல்லை. பைப்பில் தண்ணி போகுது. எந்த ஊர் தண்ணி அது? காவேரி தண்ணி. சரி சரி. ஆனால் கர்நாடகாவில் எல்லா ஏரிக்கும் ஏரியில் தண்ணி இல்லை. வெரி குட், அருமையான விஷயம். காவேரி நீர் வந்து தர்மபுரி மாவட்டத்துக்கு வந்து ஃப்ளோரைடு அதிகமாக உள்ள மாவட்டம். அதனால் தண்ணி வந்து நல்ல தண்ணி வேணும் அப்படின்ட்டு உலக பேங்கிலிருந்து பணத்தை சாங்ஷன் பண்ணி ஒகேனக்கல்லிருந்து கூட்டு குடிநீர் திட்டம் ஏற்படுத்தி பல மாவட்டங்களுக்கு இங்கேருந்து தண்ணி போகுது. கடமடை ஏரியில் இதுக்கு தண்ணி பகிர்மானம் செஞ்சு தர ஒரு அம்சத்தை இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஏரியில் தண்ணி கிடையாது. கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டால் ஏரிக்கு தண்ணி வராதா? நெல்லுக்கு பாய தண்ணி, புல்லுக்கு பாயாதா? நம்ம அரசாங்கத்துக்கு இதெல்லாம் அக்கறையே கிடையாதுங்க. டாஸ்மார்க் தண்ணி தான் ஊருக்கு ஊர் இருக்க. நம்ம ஏரிக்கு தண்ணி இருக்கா? விவசாயிகள் ஆதங்கத்தை யார் புரிஞ்சிக்கிறது? இதை மாதிரி பல விஷயங்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். த பீஸ் வேர்ல்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து முகமது ரஃபி. தொலைபேசி இலக்கம் 97 415 97 0 15. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.